அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜே ஹாட்டிக்கு வரவேற்கின்றேன். நம்ம எல்லா குடும்பத்திலையும் சந்தோஷமாக நாம் இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். கணவன் மனைவிக்கு சண்டை, மாமியார் மாமனார் மாமியார் மருமகள் சண்டை, சொந்த பந்தத்துக்கு சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, பங்காளி சண்டை, அப்புறம் ரோட்டில் போகும்போது வரக்கூடிய யாருனே முகம் தெரியாத நபர்கிட்ட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அப்படின்னு இருக்கலாம். இது சின்ன சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதுவே சில நேரங்களில் பெருசாகி ஒரு குடும்பமே பிரியக்கூடிய நிலை, அல்லது ரோட்டில் நடக்கூடிய சாதாரண ஒரு சின்ன சண்டை வெட்டுக்குத்த அளவுக்கு போகிறது அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி சண்டைகளுக்கெல்லாம் பொதுவாக ரெண்டே ரெண்டு முக்கியமான காரணங்கள் தான். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் பெருமளவுக்கு சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி வெளியில் போய் முகம் தெரியாத நம்பர்கிட்ட நம்ம சண்டை போடவும் மாட்டோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க ஒரு 70-80 வயது ஆன நபராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சின்ன வீடியோ தான், நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸில். வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறதுக்கும், வெளியில் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ரெண்டு விஷயங்களை எப்போவுமே எல்லாருமே பண்ணிப்போம். ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்போது இது ரெண்டுமே நம்ம செஞ்சாலும் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வருதே, இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை குறையலை, பிரச்சனைகள் குறையலை அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதும் எங்கே பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், வெளியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம சொல்லுவோம், என் ஒய்ஃப் இப்படி தான் இருந்தாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், என் மாமியார் இந்த மாதிரி இருக்கிறாங்க இருந்தாலும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஓட்டிகிட்ருக்கிறேன், என் மருமகன் இந்த மாதிரி வாய்ச்சிட்டாங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டார் அவருடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா நம்ம சொல்லுவோம். இதுதான் பெரிய தவறு. குடும்ப உறவுகளுக்குள்ளாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, குடும்ப உறவுக்குள்ளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, காலப்போக்கில் அது சண்டைக்கு பெருசாக வழிவகுக்கும். ரெண்டாவது, யாருடைய கேரக்டருக்கு யாருடைய செயல்பாடுகளுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி போகிறோமோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மளாலேயே முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகி அது சண்டையோட ஒரு பெரிய உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிரிவு உண்டாக்கும். எனவே குடும்பத்திற்குள்ளாக, குடும்ப உறவுகளுக்குள்ளாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது என்பர்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மாமியாரும் மருமகளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, மாமியாரோட விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது, அவங்க அடிக்கடி என்ன குறை கண்டுபிடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அல்லது நிறைய பேர் பெண்களே சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக நான் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட எங்கள் மாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு மாமியார் மேலே குறை சொல்கிறது, அதுவே ஒரு சண்டையாக இருக்குது. அல்லது மாமியார் வந்து மருமகளை குறை சொல்கிறது, மருமகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படியெல்லாம். இப்போது இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்டுங்க, அட்ஜஸ்ட்னா சரி பரவாயில்லன்னு அப்படியே நம்ம ஃபேமிலி உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு போகிறதா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்படியே ஒரு கோல்டு வார், ஒரு கசப்புத்தன்மை உள்ளே இருந்துகிட்டே இருக்கும், ஆனாலும் ஃபேமிலி அப்படியே ரன் ஆகிட்ருக்கும், பிகாஸ் வேறு வழியில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத எங்கே வரும் அப்படின்னா, மாமியார்னாலே இப்படி தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு மகாராணி இடத்துலேருந்து நாம் மருமகளாக உள்ளே வந்த உடனே அவங்க பட்டத்தை இறக்கிட்டு அவங்கள மாமியார்ன்ற நிலைக்கு கொண்டு போயிடுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டோட மொத்த ஸ்தானமும் அவங்க தான், மொத்த ஆணி பேர் அந்த மாமியார் தான், அவங்க தான் ராணி. அப்படி இருந்து திடீர்னு அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது, நம்ம அந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த மாமியாருக்குன்னு சில ஈகோக்கள் இருக்கும், சில குணாதிசயங்கள் இருக்கும், சில விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாது, தனக்கு எல்லாரும் எல்லாமே சொல்லணும்னு நினைப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தான் சரியாக பண்ணினதாகவும் மருமகள் பண்ணது தப்பு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, பிகாஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இவங்க புதுசாக வந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சுட்டி காட்ட தான் செய்வாங்க. ஸோ மாமியார்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது, ரொம்ப சந்தோஷம். மாமியார் ஒரு சுட்டி காட்டினா கூட அது ரொம்ப எளிமையாக இலகுவாக ஒரு புன்முறுவலோடு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவே மருமக இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாமியார் கோச்சிக்கும் பொழுது அதை அட்ஜஸ்ட் பண்ணாமல், பெண்கள் ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் இருப்பாங்க, அல்லது அவங்க உள்ளே வந்தோடனே அவங்க தான் தான்ன்ற அந்த ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்கு நாம் மருமகளாக இந்த வீட்டுக்குள்ளே வந்தப்பையும் இப்படி தான் நம்ம இருந்தோம், அல்லது நம்ம ஜென்ரேஷன் ஒரு மாதிரி இருந்தது இந்த ஜென்ரேஷன் அப்டேட் ஆகிருக்கிறாங்க, அந்த ஜென்ரேஷன் கேப் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், பேச்சு, முடிவு எடுக்கிற விதம், ஃபினான்ஸ் எல்லாவற்றிலும் அவங்களுடைய இது ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் மாமியார் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மருமகிட்ட எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. இதுவே தான் கணவனுக்கும் மனைவிக்கும்.
மனைவி சாதாரணமாக சாம்பாரில் உப்பு போடல அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து விவாகரத்தான குடும்பம்லாம் நம்ம பார்க்குறோம். ஹஸ்பண்டுக்கு ரெண்டு ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படிங்கிறதுனாலே வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டை போட்டு புரட்டி எடுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அவருக்கு என்ன வேலையினால் இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஃபுல்லாக சொல்ல முடியாது இல்லை, அதனால் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் எவ்ரி திங் கவர்ஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னாலே ஏன் இவங்க இதை பண்ணாங்க? பங்காளி, மாமா, மச்சா, என்னெல்லாம் நீங்கள் சொந்தங்கள் நம்ம வச்சுருக்கிறோமோ, நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றம், இவங்க ஏன் இதை சொன்னாங்க, இவங்க ஏன் இதை பண்ணாங்க? இந்த இடத்துல நான் இருந்தால் நானும் அப்படி தான் நான் இருந்திருப்பேன், நானும் அப்படி தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், தன்னை அந்த இடத்துல வைத்து அதே மாதிரி சிந்திக்கிறது பேர் தான் புரிந்து கொள்ளுதல். அப்படி புரிஞ்சிக்கும் பொழுது நாம் இன்னொரு நபரை கோச்சிக்க மாட்டோம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம ஃபேமிலியில் செய்யணும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத வெளியில் செய்ய முடியாது. சரி, இது வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள். இப்போ நம்ம பைக்கில் போகிறோம், யாருன்னே தெரியாத ஆயிரக்கணக்கான பைக்கர்ஸ் கூட நம்ம பைக் ஓட்டணும், கார் ஓட்டுறவங்க கூட ஓட்டணும், அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் வெளியில், குடும்பத்துக்கு வெளியில், இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த இடத்துல இருக்கிற மக்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு வண்டியில் வேகமாக போயிட்டுருக்குறோம், டக்குன்னு ஒருத்தர் குறுக்கு வந்துடுறாரு, ஏகத்துக்கு அவரை பேசி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு பதிலாக அவர் அங்கே போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், என்ன வேலையாக போகிறாரோ ஏதா போகிறாரோ அப்படின்லாம் அங்கே உட்காந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், சரி வந்துட்டார், ஒன்றும் பெருசாக விபத்து இல்லை, போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பி போயிடுறது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் சில விஷயங்களில் பண்ணிக்கலாம், பட் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான். ஏன்னா மேனேஜர் என்ன திட்டிட்டாருன்றதுக்காகவே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வெளியில் வந்துட்டால் அவர் யாரோ நான் யாரோ, ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ என்னோடய ப்ரொஃபஸரோ டீச்சரோ என்னை திட்டாங்க அப்படின்றதுனாலேயே அது ஒரு பெரிய ஒரு பகையாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது பெரிய ஒரு ஹர்ட்டிங்ஸாக என்னை அப்படி காயப்படுத்திட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, திட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நான் ஈவினிங் நான் காலேஜோ ஸ்கூலோ ஆஃபீஸோ முடிச்சு வந்தேன்னா அவங்க யாரோ நான் யாரோ. ஸோ அங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய, கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கோபப்பட்டாலும் அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான். ஏன்னா அந்த நிமிடத்துக்கு பிறகு அவர் யாருன்னு எனக்கு தெரிய போகிறதில்ல, அவர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ரோல் எதுவும் ப்ளே பண்ண போகிறதில்ல அந்த நபர். எனவே வீட்டை விட்டு வெளியே போனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறத விட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போயிடலாம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகளை நாம் நேசித்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும். அவங்க இருக்க அவங்க கொடுக்குற டார்ச்சர் எல்லாம், இன்ஃபேக்ட் நம்ம சொந்த பந்தங்கள், வீட்டில் வீட்டுக்கு விட்டு வெளியே இருக்கிற சொந்த பந்தங்கள், இதனாலலாம் நமக்கு சில டார்ச்சர்ஸ், ஹர்ட்டிங்ஸ், பகை இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அவற்றையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக நம்ம குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் குடும்பம் சிறப்பாக இருக்கும். இதுதான் ரெண்டு, அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டுக்குள்ளே, அட்ஜஸ்ட்மெண்ட் வீட்டுக்கு வெளியே. இது வந்து உறவுகளை வீட்டுக்குள்ளேயும் சமூகத்துக்குள்ளேயும் நம்ம மேம்படுத்துவதற்கு, சீராக ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட்டோட கிரெடிட்ஸ் எனக்கு இல்லை, இந்த பாயிண்ட் எனக்கு டீச் பண்ணது மை வைஃப். சரி, மனைவி இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. ஃபேமிலிக்குள்ளன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பெஸ்ட் சொல்யூஷன், ஃபேமிலிக்கு வெளியே அட்ஜஸ்ட்மெண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹெர். எனவே டாக்டர்.எஸ்.ஜே. ஹாட்டிவியில் ஆயிரக்கணக்கான 800,000 மக்கள் இருக்கிறீங்க, ஆண்கள், பெண்கள், கணவன், மனைவி, மாமனார், மாமியார், தாத்தா, பாட்டி, பேரன்கள், எல்லா நிலையிலையும், நாத்தனார், கொழுந்தனார், எல்லா நிலையிலையும் இருக்கிறீங்க. எனவே ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வெளியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்ல சுமூகமான உறவோடு இருப்பதற்கு டாக்டர்.எஸ்.ஜே. ஹாட்டி மூலமாக வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, வெளியில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுனால உங்களுடைய பிரச்சனைகளை அந்த இடத்துல சிம்பிளாக, அதை பெரிய பிரச்சனையை கூட சும்மா சிம்பிளாக நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க, சரி பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. படிப்பேன். நன்றி. வணக்கம்.